இந்த வார ஸ்டார்டிங்கில் தான் நடன இயக்குனர் சிவசங்கர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் இருக்க கச்சி பவுலிங்கிற இடத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். இவரோட சேர்த்து இவர் மனைவிக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. அவங்க இப்போ ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க. இவருடைய ஏஜ் ஏற்கனவே 72ங்கிறதால 75% ஆஃப் லங்ஸ் அஃபெக்ட் ஆனதால் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு போயிருக்காரு. செலவு அதிகமாக அவருடைய மகன் சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் கேட்க சோனு சூட் அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சர்டன் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சிவசங்கர் ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு நடன இயக்குனர். விஜயோட பூவே உனக்காக, அஜித்தோட வரலாறு, பாகுபலிக்கெல்லாம் இவர் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. பல படங்களையும் இவர் நடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் போதும் பண கஷ்டம் இவங்க குடும்பத்துக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் ஆச்சரியமான ஒன்றே. அதை விட கொடுமையானது, சிவசங்கர் இப்போ இறந்ததை அவங்களுடைய மனைவியால் கூட கிட்ட வந்து பார்க்க முடியாத நிலைமையில தான் அவங்க மனைவி இப்போ ஹோம் குவாரண்டைனில் இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சினிமா துறையில் இவர் இருந்திருப்பாருன்னு நினைக்க வேணாம். இவர் கொரியோகிராஃப் பண்ண லாஸ்ட் மூவியே பாகுபலி தான். இவரோட ஆக்டிங்கில் வந்த ஃபேமஸான ஹீரோ மூவின்னு பார்த்தா பிஸ்கோத் 2020 தான் ரிலீஸ் ஆச்சு. கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்த ட்ரீட்மெண்ட் பயன் இல்லாமல் இப்போ அவர் காலமாயிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் எல்லாத்துக்கும் இப்போ வைரலாகிட்டு இருக்கு. சினிமா துறையே இப்போ பயங்கர சோகத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிவசங்கருடைய ஆத்மா சாந்தியடைய சினி எக்ஸ்ப்ளோர் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.